சந்திரகிரின்னு ஒரு ஊரு, அதுல ரேஷ்மான்னு ஒரு வேலைக்கார இருந்தா. அவ டெய்லி ஒவ்வொரு வீட்டையும் வேலைய முடிச்சுட்டு வீட்டு முன்னாடி இருக்கிற கோழியையும் ஆடையும் அறுத்து கொண்டு போயிருவா. ஆடு மாடு கோழியெல்லாம் காலியானதுக்கு அப்புறம் அந்த ஊர் மனுஷங்களை வெட்டி கொண்டு போவா. ஏன்னா அவ உண்மையான வேலைக்காரி இல்ல, ஒரு ரத்த காட்டேரி. கொண்டுட்டு போய் தன்னோட மூணு குழந்தை பிசாசுகளுக்கும் கொடுப்பா. இப்படியே டெய்லி நடந்துகிட்டு இருந்தப்ப ஒரு நாள் இந்த ரத்த காட்டேரி அம்மா வரவே இல்லை. இந்த மூணு பிசாசு குழந்தைகளுக்கும் இப்ப பசிக்குது. என்ன நடந்துச்சு வாங்க பாப்போம். கமலா தன்னோட வீட்டுல இருக்கா. ஓ ரேஷ்மா உள்ள வர்றா. வா ரேஷ்மா, கிச்சன்ல போய் பாத்திரம் கழுவு சொன்னது. ரேஷ்மா கிச்சனுக்குள்ள போறா. அவ பின்னாடியே அந்த நாய்க்குட்டியும் போச்சு. ரேஷ்மா, கிச்சன்ல இருக்க கறிய பப்பிக்கு போட்டுடு. இப்படியே டைம் ஆகுது. கமலா என்ன சத்தத்தையே காணணும் கிச்சனுக்கு போறப்ப. கிச்சன்ல பிளேட்ல எந்த சிக்கனும் இல்ல, ஆனா போன்ஸ் மட்டும் இருந்தது. எப்படி நாய் போன்ஸ் சாப்பிடாம வச்சிருக்குன்னு பாக்குறா. அவ அடுத்ததா பார்த்ததுதான் அவளை ரொம்ப நடுங்க வச்சுச்சு. அது என்னன்னா அவளோட நாய் தான் அது. இத பார்த்து மிரண்டு போய் பின்னாடி வந்துட்டா. ரேஷ்மா எங்க போயிருப்பான்னு ஜன்னல் வழியா பாக்குறா. இது சித்ரா புக் படிச்சிட்டு இருக்கா. ரேஷ்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. அப்போ அவ வீட்டுல ரூம்ல குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுச்சு. ரேஷ்மா குழந்தை அழுகுது, நீ தூக்கிட்டு வா, நான் பாலை சுட வச்சுட்டு வரேன் சொன்னதும் ரேஷ்மா குழந்தைய தூக்குறதுக்காக ரூம் கிட்ட போனா. சித்ரா பாலை சுட வைக்கிறா. அடுத்ததா அதை எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள போறா. ரூமுக்குள்ள போனதும் அவ குழந்தைய பார்த்து அவ அலறினா. சித்ரா அங்கேயே மயங்கி விழுந்தா. அடுத்தது இது லக்ஷ்மியோட வீடு. ரேஷ்மா உள்ள வந்து வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ லக்ஷ்மி ரேஷ்மா என்ன பண்றான்னு பார்க்க வந்தா. அப்போ ரேஷ்மா செஞ்ச வேலை லக்ஷ்மிக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ரேஷ்மாவை பார்க்கவே பயமா இருக்கே, என்ன நடக்குது? செக் பண்றதுக்காக ஒரு பெரிய கண்ணாடிய வைக்கிறா. ரேஷ்மா அந்த கண்ணாடியை தொடச்சிரு. ரேஷ்மாவோ கண்ணாடிய தொடக்கிறா. கண்ணாடியில ரேஷ்மா தெரியறாளான்னு பாக்குறதுக்காக லக்ஷ்மி கண்ணாடி முன்னாடி போறா. அப்போ இப்படி ரேஷ்மா பார்த்து பயந்து போன கமலா லக்ஷ்மி சித்ரா எல்லாரும் ஊர்க்காரங்க கிட்ட போறாங்க. போய் நடந்தத சொல்றாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த சூர்யா, ரேஷ்மாவா அவ எப்படி? நான் தான் அவளை கொண்டுட்டேனே, அவ எப்படி திரும்பி வருவா? என்ன சொல்ற? சூர்யா சொல்ல ஆரம்பிச்சான். நம்ம ஊர்ல ஆடு மாடு கோழி எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்போ ரேஷ்மா தனியா போனா. அவ என்ன பண்ணானா, ஒரு கோழிய கொன்னு தான் கூடையில கொண்டுட்டு போனா. அவ எங்க போறான்னு பாக்குறப்ப ஒரு குடிசை வீட்டுக்குள்ள போனா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள போனது அவ ரத்த காட்டேரியா மாறினா. கொண்டுட்டு போன கறிகளை தன்னோட குழந்தைகளுக்கு கொடுக்கறா. அவ ஆடு மாடு கோழி இல்ல, மனுஷங்களையும் பல தடவை அந்த குழந்தைகளுக்கு உணவா கொடுத்துருக்கா. இது தெரிஞ்ச நான் தான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்த வீட்டையே எரிச்சு அவளை கொன்னேன். ரத்த காட்டேரி ரேஷ்மாவை கொன்னது நான் தான் சொன்னதும் அந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம், மேகம் இருண்டு இட்டி மின்னலோட பெரிய சத்தம் கேட்டுச்சு. அவள் எல்லாம் பறந்துச்சு. அந்த இடமே பயங்கரமா மாறுச்சு. அப்பதான் அந்த பிசாசு குழந்தைகள் வெளியில வந்தாங்க.
பாட்டி சாத்தான்கள் எல்லாரும் இந்த ஊரையே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க.